கடம்பூர். இந்த ஊரை பார்க்கும்போது ரொம்ப பழமையான ஊர் மாதிரி தெரியலாம். ஆனா இங்க வசிக்கிற மக்களை பார்த்தா அப்படி தெரியாதுங்க. ஏன்னா எந்த நேரமும் சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லோருக்கும் ஒரு தொழில் இருக்கும். இது ஒரு தொழில் நகரம்னே சொல்லலாம். இந்த சின்ன ஊருக்கு தனியா ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்குங்க. ஏன் ஒரு சுவையே இருக்கு, அதாங்க ஆம்பூர் பிரியாணி. ஊர் பேர்லயே இருக்குல்ல. நான் ஆம்பூர்ல இருக்கக்கூடிய சின்ன மசூதி தெருல இருக்கேன். ஆம்பூர் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, லெதர் ஃபேக்டரிஸ், லெதர் குட்ஸ். அதே மாதிரி இந்த ஊர் இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு ஊர். இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்தாலே அங்க பள்ளிவாசல்கள் இருக்கும். இங்க 20க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்குன்னு. ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. இந்த சின்ன மசூதியில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் என்ன பார்க்கலாமா? அல்லாவுக்காக இந்த உலகத்துல ஒரு மஸ்ஜித கட்டுறாரோ அவருக்காக ஆண்டவன் வந்து சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுவான் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதோட அதுக்கு மேல ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னா குரோனோகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. குரோனோகிராம்னா ஒரு பில்டிங்க, ஒரு கட்டிடத்தை வந்து எந்த இயர்ல கட்டுறீங்களோ, எந்த ஆண்டு கட்டுறீங்களோ, அந்த ஆண்டு எந்த ஆண்டுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த ஆண்டையும் போடலாம், 1958 போட்டிருக்காங்க. ஆனா அதோடைய சிதி ஆண்டு இருக்கு இல்லையா, அந்த சிதி ஆண்டு போடல. ஆனா அந்த நன்மைக்குள்ளதே அது ஒழுங்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஒரு அரபி எழுத்துக்கும் ஒரு எண் கணக்கு இருக்குது, அது அப்சதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குப்படி இப்ப தமிழ் ஆனா அரபிகள் வந்து அலிஃப். இந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்துக்குள்ள அதுல எழுதிருக்க நடைமுறைக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அவ்வளவு கூட்டி பார்த்தோம்னா அது 1387 வரும். அந்த ஹிஜ்ரி வருஷத்துல இந்த மாஸ்கை கட்டினாங்க. 1387 ஆமா, அந்த இயர் தெரியுங்கிறதுக்காக மாஸ்க்ல இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு 7-8 மாஸ்க் தான் இருக்கு. அது இந்த மாஸ்க் வரும். அதுதான் இந்த சிறப்பு. சிறப்பு ஆம்பூர் பிரியாணி சுட சுட தயாரி வந்திருக்கு. ஆவி பிறக்குது. செஞ்சு கொடுத்த முனீர் அமர் பாய்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்ல போறேன். அசில இருக்குங்க இந்த பிரியாணி பார்த்தீங்களா, அப்படியே உதிரி உதிரா இருக்கு. நிறைய வந்து ஆயில் மிக்ஸ் ஆகல, காரம் அதிகம் இல்ல. சுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம இந்த பிரியாணியை பார்க்கும்போதே பாருங்க, நம்ம எங்கேயா சாப்பிட்டோம்னா நிறைய வந்து அந்த இலகில எல்லாருக்கும் எடுத்து தனியா வைக்கணும், அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இங்க அதெல்லாம் இல்ல, அப்படியே எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். இனிமேல் பிரியாணி செய்யும் போது 6 கிலோ மேல செய்யுங்க, ஒரு 60 பேரை கூப்பிட்டு வச்சு சாப்பிடுங்க. ஓகே. பிரியாணி சாப்பிட்ட உடனே ஒரு பீடா போடலாம், சூடா ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆம்பூர்ல அதோட நிறுத்திட முடியாதுங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. எப்படி பிரியாணி ஃபேமஸோ அதே மாதிரி இங்க வந்து இன்னொரு ஸ்வீட் ஃபேமஸ்ங்க. அந்த ஸ்வீட்டுக்கு பேர் வந்து மக்கன் பேடா. கரெக்டா தான சொல்றேன், மக்கன் பேடா. இந்த ஸ்வீட் தான் மக்கன் பேடான்னு சொல்றாங்க. இது முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறாங்க, எதுல செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இது வந்து நம்ம குலாப் ஜாமுன் அந்த உள்ள இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்ல இருக்கு, நல்லா இருக்கு.
நான் நின்றுட்டு இருக்கிற கடை வந்து முனீர் ஸ்வீட் ஸ்டால், அதுவும் கரெக்ட் தானே? ஓகே, இது எனக்கு என்னன்னா அந்த பால் கோவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல செஞ்ச ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கு. நான் சொல்றது கரெக்டா? பால் கோவால செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. இது எப்படி செய்யறீங்க கொஞ்சம் சொல்லி தரலாமா? போலாமா? சக்கரை போடாம பால்கோவா கிண்டி எடுத்து வச்சுக்கணும், அதோட மைதா மாவை போட்டு நல்லா பிசையணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தமா பிசைறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கன் பேடா சாஃப்டா வரும். அதுக்கு பிறகு மாவை சப்பாத்தி உருண்டை மாதிரி உருண்டை போடணும். அத எண்ணெயில பொறிச்சு எடுக்கணும். பொன்னிறமா வந்த பிறகு அதை எடுத்து லேசா கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜீரால அதை ஊற வைக்கணும். அத ஆறுன நல்ல திக்கான ஜீரால திரும்பவும் ஊற வைக்கணும். 8 மணி நேரம் ஊறுனா தான் ஆம்பூர் மக்கன் பேடா டேஸ்ட் வருங்க. பிரியாணி சாப்பிட்றதுக்கு மேல அந்த மக்கன் பேடா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்டே தனிதாங்க. பிரியாணினா ஆம்பூர் பிரியாணி தான் அப்படின்னு முடிச்சிட முடியுமாங்க? முகல் பிரியாணி, ஹைதராபாத்தி பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி, ஆற்காடு பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, கலப்பாக்கட்டு பிரியாணி, மேலப்பாளையம் பிரியாணின்னு எவ்வளவோ வெரைட்டிஸ் இருக்குல்ல. அதனால அடுத்த வாரமும் பிரியாணி தான். வெயிட் பண்ணுங்க, ருசிச்சு சாப்பிடலாம். பை.